ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்மளுக்கு ஒரு நியூ கிளட்ச் ஃபைல் மூலமா ஃப்ரீயாவே ஒரு சூப்பரான மாஸ்க் கொடுக்குறாங்க. அதை ஃப்ரீயா நம்ம கிளைம் பண்ற மாதிரி இருக்கு, ஏன்னா அதுல நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான ரிவார்டு. இது எப்படி கிளைம் பண்றது, எல்லாரும் அக்கௌண்ட்டுக்கும் இதை நீங்க ஃப்ரீயாவே கிளைம் பண்ணிக்கிடலாம், அதை பத்தி பார்க்க போறோம். அது பக்கம் நம்மளுக்கு அப்கமிங்ல வந்திருக்கிற ஒரு சூப்பரான நியூ ஸ்கீமிங் நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க இந்த மாசம் நம்மளுக்கு வரப்போகுது. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு நாளைக்கு என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சாம்ராய் பண்டில் லோ டைமண்ட்ல பை பண்றது எப்படி அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாம்ராய் பண்டில் எல்லாத்துக்குமே பிடிச்ச பண்டில், ஆனா ரொம்பவே கம்மியான டைமண்ட்ல எடுக்கணும் ப்ரோ அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. சார் ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் நியூ ஸ்கீமிங் வரப்போற 14ஆம் தேதி லான்ச் பண்றாங்க, ஒரு சூப்பரான ஒரு நியூ ஸ்கீமிங். அதோட அமௌண்ட் ரெண்டுமே நமக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஸ்கீமிங் விட அதோட அனிமேஷனல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா பங்கமா கொடுத்திருக்காங்க. நியூ பேட்டர்ன் இல்ல, நமக்கு வரப்போற 14ஆம் தேதி லான்ச் ஆகுது, கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்திய சர்வர் அப்படிங்கிறது. அதனால 100% நம்மளுக்கு இந்த ஸ்கீவிங்கை பை பண்ணுறதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. சரி ஓகே, நம்மளுக்கு ஸ்கீவிங் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த நியூ ஸ்கீவிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்தளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு லோ டைமண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் விட்டுருக்காங்க, அதான் நம்மளுக்கு முக்கியமான அப்டேட்டு. ஏன்னா நம்மளுக்கு இதுவரை ஃப்ரீ ஸ்பின் வந்ததில்லை, இப்போ நம்மளுக்கு வரப்போகுது. வரப்போகிற 14ஆம் தேதி நம்மளுக்கு நியூ பேட்டர்னில் லான்ச் ஆகுது. சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற நியூ ஒன் நம்மளுக்கு ஒரு கத்தி ஸ்கின் அப்டேட் ஆகிருக்கு. ஸ்கின் பொறுத்தளவு பயங்கரமான எஃபெக்டாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வரப்போகுது. பாக்கறது ஓரளவுக்கு நீட்டா கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. பாக்கறதுக்கு ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. நம்மளுக்கு வரப்போற நியூ ஸ்கின் லான்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு பொறுத்த அளவுல ஸ்கின் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பாக்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா டீசன்டா கொடுத்துருக்காங்க. நியூ ஒன் நம்மளுக்கு லான்ச் பண்றாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலா ஃப்ரீயா கொடுக்குற மாஸ்க் அந்த வெள்ள தேடி நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிளைம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த கிளிச் ஃபைல யூஸ் பண்ணிக்கிடுங்க. அந்த ஃபைல் எப்படி யூஸ் பண்றது அதை பத்தி இந்த வீடியோ லாஸ்ட் இன்டர்ல சொல்லி தரேன், கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிடுங்க. இஎம்பி கன் ஸ்கின்ல நம்மளுக்கு ஒரு நியூ ஸ்கின் லான்ச் பண்ணிருக்காங்க, பயங்கரமான எஃபெக்ட். அது போக இந்த லாங் ரேஞ்சில் ஒன்று நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. இந்த கன் ஸ்கின்னுக்கு நார்மலான ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க, லெஜனரி ஸ்கின்லாம் கிடையாது. ஆனால் இஎம்பிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோடு ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. இஎம்பிக்கும் அதே ரேட் ஆஃப் ஃபயர் ரீலோடு ஸ்பீடு அந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின், பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கு, ரொம்பவே எதிர்பார்க்குற ஒரு ஸ்கின் தான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சாமுராய் பண்டல் நம்மளுக்கு லோ டைமண்டில் பை பண்ணுற மாதிரி, அதோட அமௌண்ட்டும் நம்மளுக்கு லோ டைமண்டில் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்க போகுது, நம்ம அதை எந்த ஸ்பின்ல ட்ரை பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற மேட்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 40 டைமண்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பின் கொடுத்துருக்காங்க, அந்த சூப்பர் ஸ்பின் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக எமௌண்ட்டு இல்லைனா சாம்ராய் பண்டல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஓப்பனிங்லேயே கிடைச்சிடும். அது உண்மை, அது வந்து எல்லாத்துக்குமே அப்படி தான் கிடைக்குது. நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், 40 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பனிங்லேயே ஒன்று எமௌண்ட்டு இல்லைனா நம்மளுக்கு சாம்ராய் பண்டல் எதனால கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் நீங்கள் 40 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்கு. அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் 40 டைமண்ட் கொடுத்து ஒரு 2 ஸ்பின் 3 ஸ்பின் போடுங்க, உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பொருள் எடுக்கிறதுக்கு ஒருவேளை பண்டில் கிடைச்சிட்டு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த தேவையான பொருள் ஒரே ஸ்பின்ல கிடைச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டை விட்டு பேக் வந்துடுங்க. மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். சாம்ராய் பண்டில் சில அக்கௌண்ட்டில் ஃபாஸ்ட்டாக முன்னாடி கொடுத்துருந்தாங்க, சில அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பண்டில் வந்து லாஸ்ட் ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது ஒரு 30 ஸ்பின் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர்ல ஃப்ரீயா டைமண்ட் ஏர்ன் பண்றதுக்கு வின்சர் கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே ஃப்ரீயா கேம் விளாண்டு ஃப்ரீயா 500 டைமண்ட் 1000 டைமண்ட் கிட்ட ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு நீங்க பண்றது ஃபர்ஸ்ட் வின்சர் கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் கொடுத்துருங்க. ஓபன் கொடுத்த உடனே கிரிக்கெட் கேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள போனீங்கன்னா 2 ஓவர் பிளே பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2 ஓவர்லயும் நீங்க 6-4 இல்லைனா அவுட் ஆனாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதுல நம்மளுக்கு முக்கியமா ஃப்ரீயா டைமண்ட் ஏர்ன் பண்றது உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கவுண்ட்டுக்கு நீங்க வித்ரா பண்றதுதான். அதை நீங்க வந்து ஃப்ரீ ஃபயர் யூஐடி கேட்பாங்க, அதை டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி நேம் அதை நீங்க 2 டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து அடுத்த செகண்டே உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கவுண்ட்டுக்கு டைமண்ட் உடனே வித்ரா ஆயிரும். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க, டெய்லி 500-1000 டைமண்ட் கிட்ட ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிக்கிடுங்க. வின் சர்க்கிள் டாப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கிடுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற ஃப்ரீயா ஃபைல் மூலமா எடுக்கிற ஒரு சூப்பரான மாஸ்க் தான். ஃப்ரீயா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ட் பாஸ்க்கு வந்தீங்கன்னா பூமி உருண்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஷேரை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல கொண்டு போவாங்க. இதுல நீங்க வந்து ஃப்ரீ ஃபயர் எலெக்ட் பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு நான் போட்டிருந்ததை அப்படி டைப் பண்ணிருங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. அது பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிளட்ச் ஈவெண்ட் ஓபன் ஆகும். இந்த
ஈவெண்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பின் வந்து ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ ஸ்பின்னை ட்ரை பண்ணுற மூலியமாக உங்களுக்கு இந்த மாதிரி ரேரான ஐட்டம் கிடைக்கிது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட செகண்ட் அக்கௌண்ட், தேர்ட் அக்கௌண்ட்டு எல்லா அக்கௌண்ட்லேயும் நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறைய ரிவார்டு இதில் எடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறாங்க. டைம் டே செலவு பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எலெக்ட் பாஸை கிளிக் பண்ணி, எலெக்ட் பாஸில் உங்களுக்கு ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூமி உருண்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷேர் பண்ணினீங்கன்னா போதும், அதில் நீங்கள் மேலே உள்ள ஆப்ஷனை மட்டும் ஃப்ரீ ஃபயர் எலெக்ட் பாஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்குற அந்த டைப் பண்ணுறக்கிற அந்த ஸ்பெல்லிங் மட்டும் அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தாலே போதும், அந்த ஈவெண்ட்டை வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. 10 ரூபா 29 ஏர் ட்ராப், 10 ரூபா 29 ஏர் ட்ராப்ல இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு. என்னோட அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட டெய்லியுமே 30 ரூபா 10 ரூபா 29 ஏர் ட்ராப் ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வர்றதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நார்மலாக ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும், உங்களுக்கு 10 ரூபா 29 ஏர் ட்ராப் ரெகுலராகவே எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. என்னோட 73வது லெவல் அக்கௌண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நம்மளுக்கு 29 ரூபா 10 ரூபா ஏர் ட்ராப் தான் ரெகுலராக வந்துட்டுருக்கு. இதை நான் போன வீடியோலே காமிச்சிருப்பேன், இது நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதில் நம்மளுக்கு கன் பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, 5-5 கன் பாக்ஸ் வேறு கொடுக்குறாங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட், 30 ரூபாய்க்கு 300 டைமண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த சாம்பரா ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் 10 ரூபா 29 ஏர் ட்ராப்லாம் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. ஒருவேளை வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ரேங்க் மேட்ச் டெய்லியுமே ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு. நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்கு, கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. அதே இது நீங்கள் பண்ணுங்கள். சில பேர் வரலை ப்ரோ அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் ரேங்க் மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். கிளாஸ் கோடு, கிளாஸிக், ட்ரைனிங் மேட்ச் எதுவுமே போடாதீங்க. ரேங்க் மேட்ச் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வருது. அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்காக ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு 300 டைமண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்து தான். ஏன்னா நம்மளுக்கு 30 ஏர் ட்ராப்லாம் இப்போ யாருக்குமே அதிகமாக வர்றதில்லை. அதனால் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு நாள் நம்மளுக்கு ரேங்க் மேட்ச் ப்ளே பண்ணுற மூலிமா ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. ஒருவேளை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த 30 ரூபா ஏர் ட்ராப்பில் வெறும் 300 டைமண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டைமண்ட்டும் ரொம்ப கம்மியாக பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட நம்மளுக்கு கன் பாக்ஸும் கொடுப்பாங்க. நார்மலான ஸ்கின் கொடுக்கறது கிடையாது, லெஜனரி ஸ்கின்னாக கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. சரி ஓகே, நீங்கள் எலெக்ட் பஸ்ஸில் அதை பை பண்ண மாதிரி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக பூமி ரெண்டு கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுற ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா போதும். ஃபயர் பாஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்கிறத அப்படியே டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணிட்டீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ரீயாக மாஸ்க்கு, அந்த டிஷர்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். கேரக்டர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க, முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணிக்கிடுங்க. இது நம்மளுக்கு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக நீங்கள் ஸ்பின் பண்ணுறது அப்படியே எல்லாம் பாஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்தா கூட ஓகே தான். கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. என்னோட அக்கௌண்ட்டில் நானும் இதை மாதிரி கிளைம் பண்ணி எடுத்தாச்சு, நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணிக்கிடுங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வின் சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக 500,000 டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கிடுங்க. மறக்காமல் வின் சர்க்கிள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.